இருந்த சென்னி புண்ணியனை நன்னிய புண்ணியத்துளோ. இந்த புண்ணியம் புண்ணியன்னு ஒன்று சொல்கிறாங்களே, யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆம், புண்ணியம்னு ஒன்று இருக்குது. நீ புண்ணியன்னு ஒன்று செஞ்சிருந்தீன்னா சிவபெருமான சிவபெருமானுக்கு ஆட்பட்டிருப்ப, ஆட்பட்டால் தான் நீ புண்ணியம் செஞ்சேன்னு அர்த்தம். புண்ணியனை நன்னிய புண்ணியத்துலோ, இப்போ சிவபெருமான்கிட்ட வரலனா, அதாவது அப்பர் சாமி சொல்லலை, நீங்கள் தான் விளங்கிக்கணும், நாம் இன்னும் புண்ணியம் பண்ணலைன்னு அர்த்தம். நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க நான் சொல்லலை, புண்ணியம் இன்னும் பண்ணலை. அப்போ ஐயா அது பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் அந்த புண்ணியம் என்ன பண்ணியிருக்கோம், புண்ணியத்துக்கு ஒன்றா சேர்த்திருக்கோம். புண்ணியம் எங்கே ஒன்று சேர்த்தோம், இப்போ நம்ம கிராமத்தில் வழக்கு உண்டுங்க, அதது அதது அந்த இனம் அறிஞ்சு போய் சேரும். அதாவே நீங்கள் ஒன்று தானமாக சேர்ந்துக்கும், திருடன் திருடம் கூட சேர்ந்தாரானா இல்லையா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, சொல் வழக்கு இருக்குதா இல்லையா. அவனுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் அவனுக்குரிய செட்டு கிடச்சிருது. கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு பணி மாற்றம் பண்ணி போனால் கோயில் போகிற ஆள் கிடச்சிருவார், சினிமா போகிற ஆளுக்கு சினிமா போகிறவங்க கிடச்சிருவான், டாஸ்மார்க் போகிறவங்க டாஸ்மார்க் ஆள் கிடச்சிருவான். ஏன் அவன் கிடச்சிரும், ஏன் அவனுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற இனம் சேருது இல்லை. அது மாதிரி புண்ணியம்னு ஒன்று இருக்குதுன்னா அந்த புண்ணியம் என்ன பண்ணும், புண்ணியத்தில் கொண்டாந்து உடனும் இல்லை. அந்த புண்ணியம்னா சிவபெருமான் தானுங்க புண்ணியன்னு பேர். புண்ணியர் பூதியர் பூதநாதர் எத்தனை பாட்டு வேணும், ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது. சிவபெருமான் தான் புண்ணியத்தின் மொத்த ஹோல்சேல் டீலர், அவர் தான். நீங்கள் புண்ணியம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் சிவபெருமான்கிட்ட வந்துடுவோம். இப்போ நம்ம கேட்கலாம் நம்மளை பார்த்து, நான் எப்படி இந்த சாமிகிட்ட வந்தேனே தெரியலீங்க, ஆனால் வந்துட்டேன். அப்போ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்துட்டோம், இவ்வளோதான் வேற ஒன்று. அதான் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே. சும்மா சுட்டு போனாரா திருஞான சம்பந்தர், சும்மா உபச்சாரமாக சும்மா பேருக்குத்தானுங்க அப்படிலாம் இல்லை, அப்படி சும்மா பாடிட்டு போவோமே அப்படி பாடிட்டு போனாரா என்ன, இல்லை சிவஞானத்தை அமுதமாக உண்டவர். அவருடைய வாக்கு சத்திய வார்த்தை, பொய்யில்லாத வார்த்தை. எனவே நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டால், இந்த பிறப்பில் நான் சிவபெருமானை வணங்குகிறேன் என்பது தான் நான் செஞ்ச புண்ணியத்தின் அடையாளம். எங்கிட்ட இருக்குது அது, புண்ணியம் காரணம். அந்த புண்ணியத்தினுடைய காரணத்தினால் வெளிப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரியம் சிவனடியாராக இருப்பு. இப்போ நாம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஏதோ செய்திருக்கோம், என்ன செஞ்சேன்னு தெரியல, எப்போ செஞ்சோன்னு தெரியல, ஆனால் செய்திருக்கோம். செஞ்சங்காட்டித்தான் தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து. அந்த பெருமா நம்ம என்ன பண்ணிக்காரு, இந்த திருநீற்றை நம்ம கையில் கொடுத்து நமக்கும் பூசை வச்சு அவனுடைய உருத்திராக்கத்தை நமக்கு அணிவித்து நமச்சிவாய அப்படின்னு சொல்ல வச்சிருக்கிறான். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாருங்க, சொல்லாத கூட்டத்தில் கொண்டு சேர்த்திருப்பேன், இல்லைங்கிற கூட்டத்தில் கொண்டு போய் நம்மளை சாமி இல்லை திருநீர் பொய் திருநீர்லாம் ஏமாத்திரம் பூசுறது இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்கிற இடத்துல கொண்டு நம்மளை கொண்டு சேர்த்திருப்பார். நம்ம அப்படி சேர்த்தலையே அப்பயே தெரிகிறது ஏதோ ஒன்று நாம் செய்யணும். ஏன் நம்ம கூட நாலு பேர் அஞ்சு பேர் பிறந்திருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு இல்லாத வாய்ப்பு நமக்கு மட்டும் ஏன் கிடைச்சிது. நீங்கள் ஜீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஜீன் நாலு பேர்த்துக்கு ஒட்டுக்கால இருக்கணும் இல்லையே, அங்கே தாங்க வித்தியாசம் இருக்குது, ஏதோ இருக்கும் போல தான் இருக்குது. இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குது, அதில் குலை இருக்குது, ஒரு இளநீர் எடுத்து வெட்டி சாப்பிட்றோம், அருமையாக இருக்குதுங்க, கல்கண்டு மாதிரி இருக்குங்க. இன்னொன்று வெட்டுப்பா இளநீயே அப்படின்னா அதனை உப்புகரிக்குமா என்ன, ஒரு குலையில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே சுவை தானே தருது. ஒவ்வொரு தேங்காயும் ஒவ்வொரு சுவையாக கொடுக்குது இல்லை, ஆனால் ஒரே பெற்றோருக்கு பிறந்த நாலு பேரும் ஒரே மாதிரி இல்லையே. ஏன் ஒரே ஜீன் தானே, நீங்கள் சொல்கிற பிரகாரம் சயின்ஸ் பிரகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீன் அந்த ஜீன் எல்லாம் ஒரே ஜீன் தானே, ஒரே ஜீனுக்கு வருகிற பெற்றோர் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க இல்லையே, நாலு பேர் நாலு விதமாக இருக்கிறாங்க. அதில் நாம் சிவனடியாராக இருக்கிறோம், மீதி மூணு பேர் இல்லை. என்ன காரணம், அந்த புண்ணியம் அவங்களுக்கு இல்லை அதனால் இல்லை, நமக்கு ஏதோ இருக்குது அதனால் அந்த கூட்டத்தை கூட நம்ம சேர்த்துருக்கிறோம். இதுதான் காரணத்தை கொண்டு காரியத்தை அறியலாம் அல்லது காரியத்தை கொண்டு காரணத்தை அறியலாம். நம்மளால் காரணம் காண முடியாது, ஏன் புண்ணியம் வடிவம் இல்லாது. புண்ணியம் புண்ணியம் என்று சொல்வது வடிவம் இல்லாதது, அறிவு வடிவம் இல்லாது, புண்ணியம் அறிவு வடிவம் இல்லாது. அப்போ அதை எப்படி காண்பது,
அப்படின்னு கேட்டா, அறிவு உடைய ஒருத்தன் அப்படின்னு எப்படி சொல்றோம், அவன் செய்யற செயலை வச்சுக்கிட்டு தான் அறிவுடைய ஒன்று கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி புண்ணியம் என்பது அவன் என்ன பண்றான்னு பார்க்கணும். காலை என்னையா பண்றான், எழுவான், நீராடுவான், திருநீர் பூசுவான், புண்ணியம் பண்ணிருக்காயா? எழுவானுங்க, திருநீர்லாம் பூச மாட்டானுங்க, புண்ணியம் பண்ணல. அவ்வளவுதான். நீங்க பெற்றோர் பண்ணி வச்சிருப்பாங்க, பையன் பண்ணிருக்க மாட்டான், பூச மாட்டான். இவர் நல்ல நெத்தி நிறைய பூசிட்டு இருப்பாரு, அவன் பூசாம தான் உட்காந்துருப்பான். எங்க எப்படி அப்படின்னு கேட்டா அவருக்கு அதுக்கு வேற என்ன, அதுக்கு என்ன, அவன் அந்த உயிர் புண்ணியத்தை பண்ணலை, அவ்வளவுதான். இப்போ ஒரு கேள்வி வரும், ஏங்க இவர் புண்ணியம் பண்ணவராச்சே வந்தது அப்புறம் புண்ணியத்தை கூட வந்திருக்க வேணும், அவர் செஞ்ச பாவம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் அது, வேற காரணமெல்லாம் இல்லை. நம்ம புண்ணியம் மட்டுமா செஞ்சோம், புண்ணியம் செஞ்சதுனால இப்படி பூசிட்டோம், பாவம் செஞ்சிருக்குமே வந்து பிறந்திருக்குது, அவ்வளோதான். அப்போ இது புண்ணியம் இது பாவம் ரெண்டையும் டேலி பண்ணுறார். இந்த புண்ணியத்துக்கு திருநீர் பூசி கழிச்சிக்க, பாவத்துக்கு ஒன்று பையனை கொடுத்தாச்சு அனுபவித்து அனுபவிச்சு வளர்த்து கழிச்சிக்கன்னு விட்டார். ரெண்டும் டேலி ஆகுது, பாவம் புண்ணியம் இப்படி தாங்க டேலி ஆகும். இது அவருடைய டேலி கணக்கு. நம்ம அக்கௌண்ட்ஸ் படிச்சுலாம் இதை வந்து நீங்கள் வந்து இந்த டேலி பண்ணிக்கலாம், அப்படி டேலி பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, ஒவ்வொன்றும் காரணம் பற்றி தான் நிகழ்கிறது. எனவே அப்போ நம்ம குழந்தை திருநீர் பூசுகிறானா, புண்ணியத்துக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். பூசலைன்னா அது நம்ம என்ன, நானும் சொல்லி சொல்லி தான் பார்க்குறேங்க பூச மாட்டேங்கிறாங்கன்னு என்ன பண்ணுவான், அவனுக்கு அந்த புண்ணியம் இருந்தால் நீங்கள் சொல்லாமலே பூசிக்குவான். புண்ணியம் இல்லைன்னா நீங்கள் சொன்னாலுங்க பாரு, உன்னோட நீ வச்சுக்க, எங்கிட்ட வந்து திணிக்காதன்றோம். இப்போ நாமளும் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன, நான் வந்துங்க கருத்தையெல்லாம் யாத்தி திணிக்கிறது இல்லைங்க, அவங்கவுங்களுக்கு விருப்பம்னா வச்சுக்கிட்டோங்க, விட்டுட்டனுங்க, அவ்வளோதான். நம்ம ஜென்டிலாக பேசிக்கிறது, உள்ளுக்குள்ளே வருத்தம் இருக்கும், இந்த பையன் பூச மாட்டேங்கிறானேன்னு அதை வெளியில் சொல்கிறதுக்கு எப்படி டீசெண்டாக சொல்லலாமே, அது எங்கே போய் அவங்கவுங்களுக்குன்னு வாய்ப்பு கிடைக்கானு நம்ம கருத்தை எங்கே திணிப்பானே நம்ம அப்படின்னு பேசி சமாதானப்படுத்திக்கிறோம். அது உண்மை அதுதான். ஆக ஒரு உயிர் அந்தந்த உயிர், எனக்கு வயிற்று வலிச்சதுன்னா அதுக்கான மாத்திரை நான் தாங்க சாப்பிடுவேன். எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு எங்கள் அம்மா சாப்பிட்டா என் வயிற்று வலி போயிருமா, இல்லை என் சம்சாரம் சாப்பிட்டுனா என் வயிற்று வலி போயிருமா? போகாது. நான் தான் சாப்பிடணும் அந்த வயிற்று வலிக்கு, என் வயிற்று வலிக்கு நான் மருந்து எடுத்துக்கொள்ள. அந்த மாதிரி நான் புண்ணியம் செய்திருக்கிறேன்னா அதற்கு அடையாளமாக எனக்கு சிலதை எனக்கு இறைவன் கூட்டி வைக்கிறான். எனக்கு அந்த புண்ணியத்தில் பழுது இருக்குமானால் அதுக்கேற்றாடது போல தான் கூட்டி வச்சுருப்பான். அப்போ கூட்டி வச்சதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணலாம், ஓ சரி ஏதோ பண்ணியிருக்கிறோமையா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால் புண்ணியனை நன்னிய புண்ணியத்துலோ, எத்தனை நீங்கள் எத்தனை வாசம் எழுதி வைக்கிறாங்க, என்னை பார் யோகம் வரும் அப்படின்லாம் எழுதி வைக்கிறாங்க இல்லையா, வீட்டில் எழுதி வைக்கலாமே, சென்று நாம் சிறு தெய்வம் சேருவோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம், எழுதி வைக்கலாமே, செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே, புண்ணியனை நன்னிய புண்ணியத்துலோமே, எத்தனை தொடர் வேணும், 8000 பாட்டு இருக்குது மூவர் தேவாரத்தில் மட்டும். அப்படி உங்களுக்கு செலக்டிவாக உங்கள் மனசை தைக்கிற சொல்ல அப்படி தேடி தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா எத்தனை தொடர் வரும். நம்ம வீட்டில் தான் அத்தனை இருக்குது, எங்கள் ஊர் பக்கம் கல்ல படுற மாதிரி எழுதி வைக்கலாம். இப்போ நாள்தோறும் படிக்க படிக்க புண்ணியனை நன்னிய புண்ணியத்துலோ அப்படின்னு எழுதி வச்சு வச்சுங்க, வரவேற்பறைகள் வந்து உட்காரவங்க பார்த்து, ஏங்க இது என்னங்க என்னமோ எழுதி வச்சுருக்கீங்களே என்னங்க என்ன, அதெல்லாம் புண்ணியம் செஞ்சால் தாங்க அப்படின்னு சொல்லுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படின்னா என்னங்க என்ன, இதாக திருநீர்லாம் பூசி உத்தராக்கமெல்லாம் போட்டு சிவரும் கும்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் புண்ணியன்னு பேர். இவர் ஏதோ நம்மளை ஏதோ சொல்லுவார் போல இருக்குதே, நம்ம தான் நினச்சிக்கிட்டு நம்ம உன்னை கேட்டிருக்க கூடாது தாயா மன்னிச்சுக்கையா அப்படின்னு அவர் போயிடலாம். இல்லைன்னா அடுத்த தடவை அவரும் பூசிட்டு வந்து உட்காந்து ஐயா வணக்கம் பார்த்தீங்களா ஓகே அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் தான் அனுபவத்தில் காண முடியும். அதனால் புண்ணியனை நன்னிய புண்ணிய